வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா. என்னோடய பேர் சசிகுமார். ஷீபை பற்றின ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ராபின்ஹுட் லிஸ்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளொக்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நிறைய பேர் ஆல்ரெடி இதை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஃப்ளொக்கி பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து லிஸ்ட் ஆக போகிறதா ஒரு விஷயம் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ ஷீப் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஒரு ஏர்ட்ராப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது கிரிப்டோ தமிழா, என்னோட பேர் சசிகுமார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஷீப் பத்தி எல்லாமே பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஏர்ட்ராப்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏர்ட்ராப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 இருந்து 5000 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. நீங்க கேட்கலாம், என்ன ஒரு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணா இவ்வளவு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு, எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியலான ஒரு ஏர்ட்ராப் தான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கிரிப்டோ கார் கிரிப்டோ பிளேன் சொல்லிட்டு ரெண்டு ஏர்ட்ராப் நடத்துனாங்க. இது எல்லாருக்குமே கிடைச்சது. ரீசெண்டா நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கிரிப்டோ பிளேன் அப்படின்ற ஒரு டோக்கன் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிடைச்சது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா $50 வந்து $100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லாம் எல்லாருக்குமே கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் 7000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தாங்க. ஸோ எந்த ஒரு ரெஃபரலும் பண்ணாமையே. ஸோ அதனால உங்களாலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான மெயினான ஒரு ஏர்ட்ராப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் உள்ள போனீங்கனாலே நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் உங்களுக்கு காமிச்சிடறேன் அண்ட் எவ்வளோ ரூபா வந்து எவ்வளோ காயின் கொடுக்குறாங்க அதோட ஒர்த்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் இது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சின்ன ஒரு டெமோ காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷீப்பை பார்த்தினா ஃபுல் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த கிரிப்டோ கார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டோக்கன் தாங்க வந்து இப்போ கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $8 இருக்கு. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ண காயின் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கார், இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்ததாக லிஸ்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பிளைன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து $7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுச்சு. இப்போ இந்த ஒரு காயினையும் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான ரேட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே மெட்டாவஸ் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட், ஓகேங்களா. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணுறதா சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கிரிப்டோ காரை பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம், கிரிப்டோ பிளைனை பற்றி நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். இது வந்து பெய்டு, ஓகேங்களா. ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு தான் நான் பண்ணுறது. ஸோ அது இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒர்த்தபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது வந்து பண்ணுற வீடியோலாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக வந்து 5 வந்து கொடுக்குறாங்க கைஸ். ஸோ 5 டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. இது 5 டோக்கனோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா $43 வருது. ஸோ நம்ம ஒரு காசுக்கு 3500 கிட்ட இந்த ரேஞ்சில் வரும். ஆனால் இதோட ப்ரைஸ் இன்னமும் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 7000-8000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து அட்டன் பண்ணுறது மூலிமா வந்து கிடைக்கும். இது போக உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை. நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து 2 டோக்கன் இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டெமோ வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஏர்ட்ராப்போட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா என்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது, நான் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த போஸ்ட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் அங்கே ஸ்டார்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கேப்சா வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50,000 கிரிப்டோ கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பில் வந்து கொடுக்குறாங்க. இதோடைய ஒர்த்து நீங்களே போட்டு பாருங்கள், எவ்வளோ கணக்கான டாலர்ஸ் தெரியுமா அது. ஸோ அது வந்து கொடுக்குறாங்க அண்ட் ரிவார்டு. ஸோ பேர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா $5 வரைக்கும் வந்து, சாரி 5 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பேர் பர்சனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா பேர் ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த என்னைக்கு எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 31 வந்து எண்ட் ஆகுது. டிஸ்ட்ரிபியூஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா January 22 கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக எந்த ஒரு டேட்டும் இல்லை. இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆட்ராப் கேட்டிருப்பாங்க. ஜாயின் ஆட்ராப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா டாஸ்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப் அண்ட் கிரிப்டோ சிட்டி மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெயின் மதர் சேனல் மாதிரி அது, ஓகேங்களா. ஸோ இது மூணுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களோட ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் அவங்க பின் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட் வந்து ரீட்வீட் பண்ணி ஒரு 3 பேரை வந்து டேக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் சர்வர் அப்படின்னு இருக்கும். ஸோ டிஸ்கார்ட் சர்வர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு ஆப் தான் அது, ஓகேங்களா. அதை ஏற்றி ஜஸ்ட் அதில் போய் இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஜாயின் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொஃபைலில் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் செயின்னு சொல்லி பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஒரு லிங்க் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஜஸ்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் டன் அப்படின்றது கொடுத்துட்டேன். ஸோ ரீட்வீட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் லிங்க் கேட்டிருப்பாங்க, உங்களோட ப்ரொஃபைல் லிங்க் கொடுக்கணும். டிஸ்கார்ட் சர்வரில் நேம் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்பரோட வரும், ஆஷ் போட்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கும் வரும். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினோட அட்ரஸ் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட ரெஃபரல் லிங்க்கும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஹியூஜான ப்ராஃபிட் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு அதிகமான ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஷீப்பை பற்றி பார்க்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷீப் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பம்ப் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில். ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வந்து படித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப் இனு வந்து பார்த்தீங்கன்னா March April 2022. ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட காமிக்கிறேன்.
இருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் மேலே ஏறிச்சுன்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அண்ட் இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த நியூஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு, ஸோ ஆஸ்க் த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷிப் ஆர்மிக்கு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இவர் வந்து நார்மலாக வந்துட்டு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிடையாது, வேறு லெவலில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மூலியமாக அவருடைய ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா ஷிப் வந்து நான் பேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிப் இனோ இன்டூ ராபின்வுட் ஆப். ஸோ ராபின்வுட் ஆப்பில் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 0.0001 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிபோடைய ப்ரைஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராபின்வுட்டில் லிஸ்ட் ஆகுனா இந்த ஒரு ஜீரோ வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒன்றுன்றது வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? சப்போஸ் வந்து ராபின்வுட்டில் லிஸ்ட் பண்ணாங்கன்னா. பட் ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராபின்வுட் லிஸ்டிங்கே வந்து மார்ச் ஏப்ரலில் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் வந்து வந்திருக்கு வெளில. இப்போ அதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா ரிலேபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராபின்வுட் அண்ட் பைனான்ஸ் ரெண்டு விஷயம் கொடுத்துருப்பாரு. ராபின்வுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிப் இனுவை லிஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மார்ச்லேருந்து இல்லை ஏப்ரல், ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷிப் இனு வந்து பார்த்தீங்கன்னா ராபின்வுட்டில் வந்து லிஸ்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க 2022. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெண்டில் வந்து இன்டெகிரேஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்பவும் ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதாவது எந்த ஒரு விதமான ஒரு கிளிச்சும் வரக்கூடாது, லிஸ்டிங் பண்ணும்போது ஒரு கிளிச்சு எதுவும் வந்துடக்கூடாது. ஏன்னா நார்மலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷிப் இனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு கம்யூனிட்டி ஃபேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த ஆப் கூட கிராஷ் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எரர் கிளிச்சுலாம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக அவங்களோட பேக் அண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இது வந்து உண்மையாக இருந்து இந்த நடந்துச்சு அப்படின்னா ஷிப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ வந்து கண்டிப்பாக கில் பண்ணிடும், அது ஈஸியாக. இது ஒரு பக்கம் இருக்க கீழே பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து ஸோ ஃப்ளோக்கியை வந்து லிஸ்டிங் பண்ண போகிறாங்க கம்மிங் நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா ஃப்ளோக்கியுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பட் இதெல்லாமே வந்துட்டு உண்மையான கதையாக அப்படின்றது கேட்டிங்கன்னா இதுதான் வந்து எனக்குமே டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம நானும் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய சைஸில், நிறைய சோர்ஸில் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். பட் நிறைய இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. பட் இது எதுவுமே வந்து உண்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து எனக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கல. சப்போஸ் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன், மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்துட்டு ஷிப்புக்கு வந்து நிறைய போஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது கைஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிப்பும் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு 6% வந்து பம்பும் வந்து கொடுத்துட்ருக்கு, நல்ல ஒரு பூமாய் மேலே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமாக எல்லாருக்கும் வந்து வெறுப்படிச்சிருச்சுங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஷிப் வந்து மேலேருந்து கீழேயே விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விழுந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரேடியே கீழேயும் போயிடாது, ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு பிரேக் எடுக்கும். ஸோ ஒரு பிரேக் அவுட் எடுத்து மேலே போக தான் ட்ரை பண்ணும். எனக்கு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி சிஸ்டமில் காமிச்சிருந்தேன் ஒன்று பெட்டராக இருந்திருக்குமோ தோணுது. ஏன்னா அதில் நான் வரைஞ்சி வச்சிருந்தேன், ஆக்சுவலாக நான் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ பேட்டர்ன் போட்டு. ஸோ அதை பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பிரேக் பண்ணி இப்போ பம்பாய் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம ஆக்சுவலாக சொல்ல முடியாது, ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி ஓகே, இப்போ நான் எவ்வளோ ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் நிறைய டைம் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு 100 million ஷீபை வந்து ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்காக நான் பண்ண சொன்னேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் செல் அப்படின்னு கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ஷீப் பார்த்திங்கன்னா இப்போ நான் 70 million வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் பாதி வந்து டாப்பில் செல் பண்ணிட்டேன். ஸோ எப்போலாம் எனக்கு வந்து டிப்பு கிடைக்குதோ அந்த டிப்பெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ஷீப் பார்த்திங்கன்னா 100 million நோக்கி நான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 70 million வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ 70 million வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒர்த்து பார்த்திங்கன்னா $2,314 வருது, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakh நினைக்கிறேனே, 1.5 lakh 1,60,000-1,70,000 வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ ஷிப் மட்டுமே. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி, ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு அதாவது இந்த ஒரு ஜீரோ கில் பண்ணி அந்த இடத்துல 1 வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ $9,400 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வெறும் $2,000 தான், ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $9,400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இந்த ஒரு 1 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஷிப் வந்து எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே சப்போஸ் ராபின்வுட்டில் லிஸ்ட் ஆகலைன்னா கூட நார்மலாகவே 2-3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 அந்த 1 தொட்டுட்டு 5-6 கூட அந்த இடத்துக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ இதுவே நீங்கள் வந்து 100 million நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், ஸோ இதுவே ஃபியூச்சரில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேட் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ வந்து நான் 100 million வந்து ஃபஸ்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ 1, 2, 3, 1, 2, 3, ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்க்கு நீங்கள் ஒரு 100 million வாங்கினீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து $3,349 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிப் இருக்கும், ஓகேங்களா? பட் இதுவே அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1 அப்படி போயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 13,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ $13,349 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பை வந்து ஹோல்டு
பண்ணிட்டுருக்கிறது வந்து வேல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்கும்போது கண்டிப்பாக அடிச்சு கீழே இறக்கி விட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ரூபான்றது பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது கைஸ். ஸோ அது இப்போ கிடையாது, எப்படி இருந்தாலும் இப்போ கிடையாது, ஒரு 40 வருஷம் ஆகுமா கூட எனக்கு தெரியல, பட் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் வந்து பைசா கணக்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மேபி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து 0.08 பைசா போனால் அப்படி போச்சுனாலே, ஸோ இந்த இடத்துல அதை பார்த்திங்கன்னா 0.001 இந்த ஒரு ரேஞ்ச் போனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,13,000 USDT வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஷீப் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் சப்போஸ் வந்து ஃபியூச்சரில் இது நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இவ்வளோ ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், இப்போ வந்து பை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு டிப்பு கிடச்சதுனா டிப்பில் மட்டும் பை பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே அப்பில் இருக்கும்போது போய் பை பண்ணாதீங்க, ஓகேங்களா? இவ்வளோ நாள் டிப்பில் இருந்துச்சு இப்போ வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா இந்நேரம் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். பட் இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டிப்புக்கு வெயிட் பண்ணுங்கள், இப்போயும் ஒரு நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது, கொஞ்சமாக வந்து வாங்கி வைங்க. ஸோ இன்னும் கீழே இறங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பை பண்ணுங்கள். ஒரு 2,800 இந்த ஒரு ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணிவிடுங்க. ஷிபுனை பொறுத்த வரைக்கும் 3,000-3,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது கூட நீங்கள் வந்து இதை பை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார், பாய்.